தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. முடிஞ்ச உதவி செய்யலன்னு செய்யாதீங்க, அவ்வளவுதான். அந்த உதவி செய்யறன்னு சொல்லி அந்த அந்த பணத்தை அவங்ககிட்ட ஏமாத்தி வாங்குறதெல்லாம் பெரிய மாபெரும் தவறு. மைசல் முயற்சியில் 30 பேர் அடையாள பத்திரங்களை பெற்றனர். 80 வயது இந்திய மூதாட்டி நெகிழ்ச்சி. அடையாள பத்திரங்கள் இல்லாதவர்களுக்கு உதவும் நோக்கில் சிலங்கூர் மாநில அரசினால் அமைக்கப்பட்ட மைசெல் பிரிவின் முயற்சியில் மூவினங்களையும் சேர்ந்த 30 பேர் அடையாள ஆவணங்களை பெற்றனர். அவர்களில் 10 பேர் இந்தியர்கள் ஆவர். குறிப்பாக 80 வயதுடைய மூதாட்டி நீல நிற அடையாள அட்டையை பெற்றார். இத்தனை ஆண்டுகாலம் காத்திருந்ததன் பலனாக மாநில அரசு முயற்சியில் தமக்கு அடையாள அட்டை கிடைத்திருப்பது பெரும் மன நிறைவு அளிப்பதாக அவர் கூறினார். தேசிய பதிவுத்துறையால் விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்ட அவர்கள் அனைவரும் மந்திரி பசார் டத்தோசுரி அமீருடின் ஷாரி தலைமையில் மாநில அரசு தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் அடையாள பத்திரங்களை பெற்றுக்கொண்டனர். மனிதவளம் மற்றும் வறுமை ஒழிப்புத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராய்டு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முதலீட்டுத்துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் உட்பட பல பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். விண்ணப்பம் செய்தவர்களுக்கு அடையாள பத்திரங்கள் கிடைப்பதில் உதவிய தேசிய பதிவுத்துறை, குடிநுழைவு இலாக்கா உள்ளிட்ட தரப்பினருக்கு தாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக செய்தியாளர்களிடம் பேசிய வி பாப்பாராய்டு கூறினார். அடையாள பத்திரங்கள் இல்லாமல் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கி வந்தவர்களுக்கு மாநில அரசின் இந்த உதவி பெரும் நிம்மதியை தந்துள்ளது. இனிமேல் அவர்கள் மற்றவர்களைப் போல் அடிப்படை உரிமைகளை பெற முடியும் என்பதோடு இல்டிசம் சிலாங்கூர் பொன்யாயங் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவிகளையும் பெற இயலும் என்றார் அவர். மைசெல் பிரிவின் அதிகாரிகளான சாந்தா மற்றும் ரகு ஆகியோர் மக்களின் விண்ணப்பங்களை முறையாக பெற்று அவர்களை பதிவிலாக்காவிற்கு நேரில் அழைத்துச் சென்று கொடுத்த பணிகளை நிறைவாக செய்துள்ளனர் என்றும் அவர் பாராட்டினார். Tetapi dalam masa yang sama ia menjamin keadilan, menjamin satu situasi di mana semua rakyat yang berhak dalam perlembagaan persekutuan, dalam undang-undang tubuh kerajaan negeri, sebagaimana you are the citizen of Malaysia, you are the citizen of Selangor, anda akan dapat hak itu walaupun ada beberapa kekangan-kekangan dengan sokongan yang diberikan oleh pihak kerajaan negeri selepas melalui proses saringan yang ketat dan proses di bawah Jabatan Pendaftaran Negara. Saya mendapat makluman daripada Yang Berhormat Bapa Raidu ada 6,000 pendaftaran dan list-list yang telah mendaftar. Daripada 6,000 itu 2,000 telah kita selesaikan. So 2,000 orang ini yang sebelum ini mungkin terhalang daripada mendapat peluang pendidikan, peluang perniagaan dan juga peluang yang disediakan oleh kerajaan negeri dan kerajaan persekutuan dapat dikembalikan hak mereka. Kepada semua warga negara Malaysia yang sememangnya anda warga negara, dan kita rasa sangat berbangga kerana dapat membantu anda, kerana kita dapat memastikan hak anda dijamin sebagaimana dalam konstitusi, dalam perlembagaan negara, dan kita telah buktikan we are the responsible government. Kita adalah kerajaan yang bertanggungjawab. Bukan hanya ingin mendapatkan populariti ketika elections, tetapi bertanggungjawab untuk memastikan asas anda sebagai warga negara dijamin dan seterusnya bagi peluang yang adil kepada semua untuk menikmati kehidupan sebagai warga negara Malaysia yang sah dan bertanggungjawab. Selangor Manila Archikulu and the Urpina and the Ridil on the Anamla Manila Mudal or Vice, everyone put a play on the IC good to go. இது வந்து வந்து ஒரு மாதாந்திர நிகழ்ச்சி தான் நான் சொல்லுவேன் தெரியுங்களா. நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து இது போன்ற நிகழ்வு வந்து நடந்துட்டு தான் இருக்கு, ஆனால் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறதில்ல. இந்த மாதத்தில் ஏற்கனவே 30 பேர் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேடம் சாந்தாவும் ரகுவும் தான் காரணம். இவங்க தான் வந்து கவர்ன் ஆஃபீஸர். இவங்க தான் போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி இமிக்ரேஷனில் சப்மிட் பண்ணிவிட்டு அப்ரூவல் வாங்கி கொடுப்பாங்க. அதே ரீதியில் நாங்கள் நம்ம பார்க்கும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சிலாங்கூரில் நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் மட்டும் 6,000 மேல, 6,000 மேற்பட்ட அப்ளிகேஷன் வந்திருக்கு. நம்ம செய்து முடித்த அப்ளிகேஷன் மட்டும் 2,121 அப்ளிகேஷன் வந்து நம்ம அப்ரூவ் பண்ணிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். மொதல் எம்பி சொன்ன மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட டிபார்ட்மெண்ட், இந்த மைசல் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் இல்லை, தயவு தவறா புரிஞ்சுக்காதீங்க. இது வந்து
இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்ல கேடிஎல்ல தேவைப்படக்கூடிய விண்ணப்ப பாடங்கள் அந்த டாக்குமெண்ட் ஆசை வந்து இவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு. பொதுமக்கள் ஆகிய நீங்கள் தான் முன்னுக்கு வர வேண்டும். நீங்க தான் முன்னுக்கு வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி இந்த இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லா கிடைக்கல வரல போலன்னு சொன்னீங்கன்னா வந்து கண்டிப்பா எங்களால் முடிஞ்ச அந்த உதவி வந்து தொடர்ந்து நாங்க உங்களுக்கு நாங்க செய்வோம். ஒரு சில குறிப்பிட்ட தம்பதியர்களின் அலட்சிய போக்குதான் காரணம். ஒரு சிறை கலை பண்ணி இருக்க மாட்டாங்க, ரிஜிஸ்டர் பண்ணி இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பெருமை பத்திரம் இல்லாம இருக்கும். ஏன்னா இவங்க தான் கல்யாணம் பண்ணலையே, அப்ப கொஞ்சம் டாக்குமெண்ட் கஷ்டமா இருக்கும் எடுக்கிறதுக்கு, அப்படியே தூக்கி கடப்பில் போட்டுருவாங்க. ஆனா எதிர்காலத்தை நினைச்சீங்கன்னா அந்த குழந்தையோட எதிர்காலம் வந்து முதல் ஒரு பொண்ணு நீங்க பார்த்திருப்பீங்க எஸ்பிஎம் எழுத போது ஒரு கண் கலங்கி பேச காரணம் வந்து அவங்களுக்கு அந்த ஐசி இல்ல. அப்ப இது மாதிரி வந்து மெத்தனை போக்குனால வந்து அந்த அந்த பிறை பிறக்குன்ற அந்த குழந்தை வந்து வாழ்க்கையே வந்து ஒரு 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 இருட்டா போயிடுது அவங்களுக்கு வந்து. அப்ப இதுக்கு மூல காரணம் யாரு? கண்டிப்பா அந்த பெற்றோர்கள் தான். நான் மன்றாடி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன், யாராவது இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்கன்னா வந்து கண்டிப்பா ஆபீஸ்க்கு வாங்க, எங்களால் முடிஞ்ச உதவி வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு செய்வோம். ஆனா மாதத்துல எப்படியாவது ஒரு ரெண்டு மூணு கேஸ் அஞ்சு கேஸ் அவங்க அச்சீவ் பண்ணி தான் இருக்கிறாங்க, கண்டிப்பா செய்யறாங்க. ஆனா இந்த மாதிரி நம்ம கூப்பிட்டு ஒரே தடவை செய்யறது வந்து இது ஒரு விதமான ஒரு ப்ரொமோஷன் தான். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு கடுமையான வேண்டுகோள் நான் என்ன சொல்றேன்னா வந்து, ஏன்னா அவங்களே பாவம் கஷ்டப்பட்டு அடிபட்டு ஏமாந்து போய் இருக்கிறாங்க. அவங்களை போயிட்டு 5000 கூட 10000 கூட ஏமாத்திட்டு இருக்கிறாங்க சில பேர் வந்து. நம்ம வந்து அந்த புக்தி இருந்தாங்க நம்ம வந்து ஆக்ஷன் எடுப்போம் அவங்க மேல, அந்த மாதிரி செய்யக்கூடாது. மைசூர் வந்து வெறும் ஸ்லாங் ரீதியில் மட்டும்தான் சார் செய்யறோம். நம்ம வந்து மாநில அரசு அரசாங்கத்தின் உட்பட்ட ஒரு 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 அமைப்பு ஒரு இலாக்கா நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக தேசிய ரீதியில இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து மாபெரும் உறுதுணையாக இருக்கும். மலாய் மொழி ஆற்றல் இல்லாத காரணத்துல வந்து அவங்க சில பேர் வெக்கப்படுவாங்க போய் பேசுறதுக்கு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல, அதுவும் ஒரு காரணம். மற்ற ரீதியில் நீங்க பாத்தீங்கன்னா வந்து சிண்டிகேட் நிறைய இருக்கு, நம்ம நம்ம செக் பண்ண விளையாக்கலாம். ஆனா இப்பொழுதுக்கு அந்த சிறு குழந்தைகள் நீங்க பாருங்க எவ்வளவு சிரிப்பா சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்க அந்த அந்த அடையாள அட்டை அல்லது அந்த பிறப்பு பத்திரம் போன்ற விஷயங்கள் வந்து. இது வந்து என்னோட அதிகாரிகளுக்கு வந்து நான் வாழ்த்துக்கள் சொல்றேன். இது வந்து ஒரு சேவையாக அவங்க செஞ்சுட்டு வராங்க மக்களுக்கு வந்து. இப்போ அவர் தான் என் அப்பாவும் இருக்கிறாரு, எனக்காக கஷ்டப்பட்டு எனக்கு ஐசி என்ன எல்லா இடத்துக்கும் கஷ்டப்பட்டு தேடினாரு. அப்புறம் கேடிஎன்ல போய் கேட்டோம், ஐசிலாம் கிடைச்சோம், அப்பயும் ஐசி கிடைக்கல. நான் வந்து சென்னை இது கஷ்டப்பட்டிருக்கேன் ஐசி கிடைக்கிறதுக்கு. இப்போ ரொம்ப 8 வருஷம் கழிச்சு நான் வந்து என்கிட்ட ஐசி இருக்குது. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப பெருமையா இருக்கேன். என்கிட்ட ஐசி இருக்கு, ஐசி இல்லாம நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்பயும் நான் வருஷம் வருஷம் என் அப்பா எனக்காக வருஷம் வருஷம் ஸ்கூல்ல படிக்கும் போது 240 கட்டணும், லேவி கட்டணும். நான் ஒன்றும் கஷ்டப்பட்டு நான் ஒன்றும் நிறைய படிச்சு நான் எஸ்பிஎம் அப்பயும் நான் எழுதுனேன். அப்பயும் நான் சரியா எழுதல, ஆனா இப்ப நான் ஒன்றும் முயற்சி பண்றேன். நான் திருப்பி ரீடேக் எடுக்கிறேன். நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் கவர்மெண்ட் கிட்ட, ஏன்னா என்னால ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு ஐசி கிடைச்சிருக்கு. வணக்கம், என் பேரு விசாகா தேவி. நான் வந்து தாமனேங்க பெர்க்லிலேருந்து வந்திருக்கேன். ஸோ எனக்கு இப்ப 20 வயசு. நான் பிறந்ததுலேருந்து எனக்கு ஐசி இல்லை, ஏன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து 2005 ரிஜிஸ்டர் பண்ணாங்க, நான் வந்து 2004 பிறந்தேன். ஸோ அது அந்த காரணத்தினால எனக்கு ஐசி கிடைக்கல. ஸோ எனக்கு ஒரு 5 வயசுலேருந்து அப்ளை பண்ணுறாங்க, 15 வருஷமாக இந்த அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஒவ்வொரு தடவை கேடிஎன் ஜேபிஎன் எல்லா இருக்கிற எல்லா இதுலேயும் ஏறி இறங்கியாச்சு. அவங்க ஸ்டில் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு பேப்பர் மட்டும்தான் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் வருஷம் வருஷம் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். ஸோ எங்கள் அப்பா, எங்கள் அத்தை, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே எனக்காக ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அப்புறம் தான் எனக்கு வந்து எங்கள் அத்தை மூலியமாக மைசெல் அப்படின்ற ஒரு அவங்க எங்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. ஸோ அவங்க மூலியமாக இப்போ கரண்ட்டாக அப்ளை பண்ணனால தான் எனக்கு இப்போ வந்து லூலூஸ் ஆகிருக்கு. கேடியன்லேருந்து ஒரு லெட்டர் அனுப்பி லூலூஸ் ஆகிருக்கு. சத்தியமாக அந்த ஒரு தருணத்தை நான் எதிர்பார்க்கல, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் லைஃப் வந்து இதுக்கு முன்னுக்கு வந்து ஐசி இல்லாமல் என்னால் எங்கேயுமே போக முடியாது, ஈவன் லைசன்ஸ் எடுக்க முடியாது, எல்லாம் நார்மல் கேர்ள்ஸ் மாதிரி என்னால் படிக்க முடியல. நான் யூபிஎஸ்ஆர் எடுக்கல, ஃபொம்மான் படிக்கல. ஃபொம் டூ கடைசியில் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி லேவி கட்டி நான் படித்தேன். ஸோ நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி என்னால் பங்கா எதுவுமே செய்ய முடியாது, ஏன்னா ஐசி இல்லாத காரணத்தினால. அப்புறம் வந்து ஃபார்ம் டூ கடைசியில் தான் போனேன். PT3 ஒரு அளவுக்கு என்னால் செய்ய முடிஞ்ச அளவுக்கு, என்னால் பெஸ்ட் பண்ண அளவுக்கு நான் செஞ்சேன். எஸ்பிஎம்ல கூட நான் எல்லா சப்ஜெக்ட்லையும் லூலூஸ் பண்ணியிருக்கேன், கிரெடிட் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்னால் வந்து காலேஜ் யூனிவர்சிட்டியோ எதுவுமே என்னால் படிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலினால எங்களால் ஃபுல்லாக வந்து நாங்கள் எங்களால் காசு கட்டி படிக்க முடியல. கண்டிப்பாக PTPTN லோன் தேவை. ஸோ அதனால் நான் காலேஜ் யூனிவர்சிட்டி எதுவுமே படிக்கல. இப்போ வந்து எனக்கு கிடைச்சதுனால இதுக்கப்புறம் அப்ளை பண்ணுவோம், கண்டிப்பாக நான் மேலும் படிப்பேன்.
நான் இப்போதைக்கு வந்து ஈஸ்வரி பிரைடல் பியூட்டியில் வந்து ஒரு மேக்கப் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்க படிக்கிறதுக்காக. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு திசை திரும்பி இருக்கும் போது அவங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து எல்லாரும் மாதிரி என்னால் நார்மலாக இதுக்கப்புறம் ஐசியோட எடுத்து சந்தோஷமாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.